ரெண்டு மாசத்துக்கு ஃபுல்லு லாக்டவுனில் இருந்திருக்கு. இப்போ மே 25th ஏவியேஷன் செக்டர் ஸ்டார்ட் ஆகுது. ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா June 1st ஸ்டார்ட் ஆகுது. அது லிமிட்டட் வந்து ட்ரெயின்ஸ் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ ஜூன் மற்ற கம்பெனிஸ் இதெல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் மெம்பர்ஸ் மட்டும் தான் வச்சுட்டு பண்ணுறாங்க. எதுவுமே அவங்களுக்கு ஒரு பத்தாவது இது மாதிரி தான் இருக்கும். எக்கனாமிக் அந்தளவுக்கு உடனே அதாவது கீப் அப் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காது. ஸோ சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம வந்து ஏதோ கொஞ்சம் ரெக்கார்ட் வைக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நம்ம ஜூன் மாதத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகும்போது COVID-19 கேசஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸோ லாக்டவுன் இதுலேயும் பண்ணியிருக்க ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் இன்னும் டைட் ஷெட்யூல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் நியூஸ். ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை யூரோப்லேயும் அமெரிக்காலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் ஓப்பன் ஆயிருச்சு. ஓப்பன் ஆகி பண்ணாலுமே வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்ட்ரிக்டான நார்ம்ஸில் தான் போயிட்டே இருக்கு. அப்படியே ஸ்ட்ரிக்டான நார்ம்ஸில் போயிட்டு இந்த மாதிரி இருந்தாலும் வேர்ல்டு வைடாக இருக்கும்போது COVID-19 இன்ஃபெக்ஷன்ஸ் கேஸ் மட்டும் டோட்டலாக 53 லட்சத்துக்கு இருக்கு கன்ஃபார்ம் கேஸ் மட்டும். அதில் 3.42 லட்சம் பேர் வந்து அவங்களோட லைஃபை லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இன்க்ரீஸ் ஆகாமல் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நார்மல் லைஃபுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் டைட்டன் ஷெட்யூல் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து நம்ம பார்க்கும்போது லாக்டவுன் 2 மந்த்ஸ் ஆல்ரெடி போயிருக்கு. நேஷனல் வைடு லாக்டவுன் 2 மந்த்ஸ் போயிருக்கு. இவ்வளோ டைட்டன் ஷெட்யூல் இருந்தாலும் நம்ம இந்தியாவில் வந்து 1.5 லட்சம் பேருக்கு கன்ஃபார்ம் கேஸ் இருக்கு. அதில் 3700 பேர் வந்து அவங்க லைஃபை லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேலும் வந்து அது இன்க்ரீஸ் ஆகாமல் இருந்ததுன்னா லாக்டவுன் ப்ராப்ளம் வந்து ஒரு சொல்யூஷனுக்கு வரும் அப்படின்னு இருக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து யூஎஸ் சைனா ட்ரேட் டென்ஷன். யூஎஸ் சைனா ட்ரேட் டென்ஷன்ஸ் வந்து ஒரு குளோபல் எக்கனாமிக் இது ஃபுல்லாமே வந்து ரொம்ப ஒரு த்ரெடன் நியூஸாக போய்கிட்டே இருக்கு. ஸோ ரீசன்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் வர்றது அந்த January 2020 போட்ட அந்த டீல் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் டீலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோமா வேண்டாமா அப்படின்ற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் ஸ்ட்ராட்டஜியில் இருக்காங்க அப்படின்றது ஒரு நியூஸ் ஒன்று இருக்குது. தென் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா சைனா வந்து ஒரு நியூ நேஷனல் செக்யூரிட்டி லா இன் ஹாங்காங்கில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் அதை அமெண்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அது வந்து அது யூஎஸுக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸும் கொஞ்சம் தொல்லை கொடுக்குற மாதிரி கொஞ்சம் இரிட்டேட்டிங் இருக்கிற மாதிரியான ஒரு நியூ லா வந்து அவங்க பண்ண போகிறதா ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அதனுடைய இம்பேக்ட் நம்ம மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தென் யானிங்ஸ் பார்க்கும் போது அரௌண்ட் வந்து 100 கம்பெனிஸ் வந்து யானிங்ஸ் இருக்குது இந்த வாரம் மட்டும். அதில் வந்து HDFC, சன் ஃபார்மா, லூபின், டாபர் இந்தியா, டிவிஎஸ் மோட்டார், யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், வோல்டாஸ் இதெல்லாம் வந்து மேஜரான கம்பெனி. தவிர்த்து வந்து அதை தவிர்த்து அஸ்டால் பாலி, டெக்னிக்கு, பேட்டா, GSPL, மேக்ஸ் ஃபினான்சியல் சர்வீஸ், டோரன் ஃபார்மா, VIP இண்டஸ்ட்ரீஸ், KPIT டெக்னாலஜிஸ், விஜுன் ஃபினான்ஸ் சர்வீஸ், சியட், ஈக்விட்டாஸ் ஹோல்டிங், RCF, அம்பர் என்டர்பிரைசஸ், உஷா மார்டின் இதெல்லாம் வந்து மற்ற கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஸோ இதனுடைய இம்பாக்டும் நம்ம மார்க்கெட்டில் இருக்கும். ஏன்னா எஃப்ஐ செல்லிங்ஸ் நம்ம பார்த்தோம் நம்ம மார்க்கெட்டில் பார்க்கும்போது இந்த வீக் வந்து நிறைய இருக்குது. போன வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய எஃப்ஐ செல்லிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த வாரம் மட்டும் 6920 கோடி, லாஸ்ட் வீக் வந்து 5961 கோடி, கிட்டத்தட்ட வந்து 12,000 crore வரைக்கும் எஃப்ஐஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. இதனாலேயே வந்து ருப்பியோட வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. 85 பைசா வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிஷியேட் ஆகியிருக்கு. என்ன காரணம் கேட்கும் போது அவங்க அதாவது ஸ்டிமுலேட் பேக்கேஜஸ் வந்து எஃப்ஐஸுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை, மார்க்கெட் ஏற்றுற மாதிரியான அவங்க மைண்ட் செட்டில் இல்லை அப்படின்ட்டு அந்த ஒரு காரணத்துக்காண்டி எஃப்ஐஸ் நிறையா போயிட்டுருக்கு. வேர்ல்ட் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணாலும் நம்ம இந்தியாவிலேருந்து பர்டிகுலராக எஃப்ஐஸ் வெளியே போகிறாங்க. தென் க்ரூட் அண்ட் ருப்பியை பார்க்கும் போது மார்க்கெட்டு கொஞ்சம் மேலே அதாவது ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆனால் டிமாண்டு வந்து கொஞ்சம் மேலே போக ஆரம்பிச்சதுன்னா ருப்பியோட க்ரூடோட வேல்யூ மேலே போகலாம். க்ரூடோட வேல்யூ வந்து $35 இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னும் கம்மிங் வீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன்லாம் கம்மியாச்சுன்னா க்ரூடோட வேல்யூ மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டாலர் வந்து பார்த்திங்கன்னா இதை பேஸ் பண்ணி இன்னைக்கு 75 ரூபா 95 பைசாவில் இருக்குது. இன் ஃபியூச்சரில் போச்சுன்னா டாலரோட வேல்யூ போச்சுன்னா 76 20 பைசாலன்னு 76 50 பைசா வரைக்கும் போகலாம். கீழே இறங்கினா 75 to 76 இந்த ஜோன்லேயே இருக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் வியூ நமக்கு பார்த்தோம்னா
நமக்கு டெய்லி பேட்டர்ன்ல வந்து ரோஜி பேட்டர்னும் வீக்லி வந்து ஹேமர் பேட்டர்னும் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் நெகட்டிவ் பேட்டர்ன் தான் இருக்கு. டோஜி வந்து அன்டிசிசிவ் பேட்டர்ன் தான், பட் ஹேமர் பேட்டர்ன் கொஞ்சம் நெகட்டிவ் பேட்டர்ன். பட் ஷார்ட் கவரிங் ரோல் ஓவர் இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தோம்னா மார்க்கெட்டோட டைரக்ஷன் மேபி சேஞ்சஸ் ஆகலாம். அப்படி மேலே சேஞ்சஸ் ஆனாலும் 9200 வந்து சப்போர்ட், ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அதை உடைச்சா 9350 அண்ட் தான் 9500 போகும். கீழே இறங்கினா வந்து 9000, 8800 தென் 8500 ரேஞ்சு வரைக்கும் கீழே வரலாம். ஸோ இந்த வீக் வந்து எஃப் ஒன் எக்ஸ்பைரிக்கு 9000 புட்டும் 8800 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் போட்டும் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்குது. ஸோ வந்து புட் ரைட் பண்ணியிருக்கிறதுல 9000 அண்ட் 8000 புட்டுமே தான் பண்ணியிருக்காங்க. அதே போல் கால் ரைட்டிங் வந்து 9300, 9500 பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 9500 to 8500 ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் மேபி இருக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. கார்பரேட் ஆக்ஷன் அண்ட் மேக்ரோ டேட்டா பார்க்கும்போது இன்ஃபோசிஸ் வந்து எக்ஸ் டிவிடெண்ட்ல இருக்கு, மே 29th எக்ஸ் டிவிடெண்ட்ல இருக்கும். ஸோ அடுத்து மற்ற இம்பார்ட்டண்டான டேட்டான்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி டேட்டா, அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவுட்புட் அண்ட் பட்ஜெட் இந்த ஏப்ரல் மந்த்துக்கான இது உண்டு. அடுத்தது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் ஃபார்ஸ் வீக் எண்டர் மே 22, இதுக்கான டேட்டாஸ் ஃபுல்லாமே மே 29 செவ்வாய்க்கிழமை வந்து ரிலீஸ் ஆகும். அடுத்து குளோபல் கியூஸ்ல நம்ம பார்த்தோம்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல முக்கியமானது தேர்ஸ்டே அன்னைக்கு அவங்க ஜிடிபி எஸ்டிமேட்டு, பெண்டிங் ஹோம் சேல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஃப்ரைடே வந்து பர்சனல் இன்கம் அண்ட் ஸ்பெண்டிங்கான டேட்டாஸ் நடக்குது. ஈரோ ஜோன்ல வந்து பார்த்தோம்னா இசிபி ரிவ்யூ வந்து டியூஸ்டே நடக்குது, தேர்ஸ்டே வந்து எக்கனாமிக் சென்டிமெண்ட், பிஸ்னஸ் கான்ஃபிடன்ஸ் டேட்டா இருக்கு, ஃப்ரைடே வந்து இன்ஃபிளேஷன் ஃபார் மேக்கானது இருக்கு. ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், ரீட்டைல் சேல்ஸ், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஃபார் ஏப்ரல் ஆனது ஃப்ரைடே இருக்குது. ஸோ இந்த ஒரு கண்டிஷன்லாம் வச்சு தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஸோ நமக்கு கிளியர் அதுலேருந்து தெரியுது நிஃப்டியோட ரேஞ்ச் 8500 to 9500, இன் பிட்வீன் கேப்னா 8800 to 9200. ஸோ இந்த ரேஞ்சு நம்ம யூட்டிலைஸ் பண்ணி ஃபியூச்சர்ஸில் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறாங்க, அழகாக நம்ம ட்ரேட் பண்ண முடியும், நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். ஓகே, இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.